இவ வந்தேனா இப்ப வாரேனா உனக்கு ஓரத்தில் உனக்காக காத்து நீ உன்னோடு நான் சேரணும் அதனால நான் கண்டுக்கு முன்னே தள்ளி உனக்கு ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்ன சேரணும் அதனால நான் கண்ணுக்கு முன்னே தள்ளி கழியணும் அடிகள் நீ பின்னால் வருகிற கொஞ்சம் தருவேன் உனக்காக அடிநானே என்கிறேன் வேற தேவையில்லை கண்ணால் கண்டா பின்னால் பயந்த கொஞ்சம் தருவேனு ஒரு நாளைக்கு கொஞ்சம் தருவேனு அது உனக்காக நானும் கைபடிக்க தேடுகிற புள்ளை கண்ணை சிலம்பாய் இது மட்டுமா உன்னை எப்படி எல்லாம் விரும்புகிறேன் தெரியுமா? ஆஹா, மனித வாழ்க்கையில் எதற்காக ஆணும் பெண்ணை நாம் படைத்தோம்? ஆணும் பெண்ணை படைத்து இன்னாருக்கு இன்னார் என்று எதற்காக எழுதிவித்தோம்? அவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நாம் தேவலோகத்திலே இப்படியெல்லாம் இருந்திருந்தார் எவ்வளவு ரம்யமாக இருக்கும். ஆனால் தேவலோகத்தில் நம்ம இப்படி இருக்கப்பட மாட்டார். எந்த நேரமும் மாநிலம் நம்ம உன்னை ஒரு தாமரையும் என்னை பாம்பிலையும் படுக்க போட்டாங்க. என்னை பாம்புல படுக்க போட்டு பாம்புல படுத்திருப்பேனே தவிர கால் மாட்டிலே நீ உட்கார்ந்துருக்க காலை பிடித்து விடுவது. ஆனா மனித வாழ்க்கையை பத்தியா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார். அடலாளா சொர்க்கம் என்றால் இதான் சொர்க்கம். நாம் இருக்கும்ல சொர்க்கமா எப்படியெல்லாம் நினைக்க தெரியுமா? மரத்து பூவெடுத்து மஞ்சம் மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவாம் பூமரத்து நிகழெடுத்து போட்டையாக்கி மூடவாம் கண்ணே புது நாடகம்
விரைவில் அரங்கேறிடும் மாமரத்தில் ஒரு பாடலை பாடிவிட்டு எங்களுடைய கலைப்பணியை தொடங்குகிறோம். பாரதமே பையகமே வளர்ந்து வரும் தாயகமே ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டிருந்த தென்னகமே காண துடிக்கின்றேன் காவியத்தின் நாயகனை பார்க்க துடிக்கின்றேன் பைந்தமிழின் பாவலரை நான் பார்க்க துடிக்கின்றேன் பைந்தமிழின் பாவலரை மண் உலக தென்னகத்திலே மக்களுக்கு நல்ல விதத்திலே மண் உலக தென்னகத்திலே மக்களுக்கு நல்ல விதத்திலே உங்களோடு உலக தலைவர் யாரம்மா அவரே பஸ்மிட்டு ராமலிங்கம் தானம்மா ராமலிங்கம் தானமா
பொழுது கொண்டு வரோம் ஏதாவது செய்வனா கனி உங்க கனவு ரவி கண்ணம்மா அவர் அப்பனாக்கு சிங்கமணி கண்ணம்மா மனுலகத்திலகத்திலே இம்மக்களுக்கு நல்ல விதத்திலே உண்மையோடு உழைக்க தேவ யாரம்மா அவரே வசமுத்து ராமலிங்கம் தானம்மா அவர் கையில் இருந்த சொத்துக்கள் இல்லை நெற்றியில் திருநாம பட்டை கழுத்திலே உத்ராட்ச கொட்டை கையிலே விருதிப்பை எந்த நேரமும் அந்த கந்தனர்களை பார்க்கொண்டும் வெண்ணீரை ஆடை வாழ்ந்தார் வெற்றி மாலை சூடினால் மனம் மாலை சூடவில்லை அப்படிப்பட்ட தெய்வீக திருமகனார் மண்டி மீது ஆசையில்லை பொன்னின் மீது ஆசையில்லை ஆசையில்லை கண்ணம்மா அவர் மறவர் உள்ளே திலகமணி கண்ணம்மா அவர் மறவர் உள்ள தங்கரடி கண்ணம்மா சந்தோ ஒட்டு வச்சுக்க சாந்த மட்டு ரத்தம் வச்சுக்க சந்தோட பொட்டு வச்சுக்க சாந்த மட்டு தங்க வச்சுக்க உங்களுக்கு பொட்டு வச்சுக்க நீராயி நமது ஒவ்வொரு மேலே மறந்திடாமாயி கண்டாலே கண்டை கட்டளகன் மேலி சொல்லித்தனடி கண்காலே கண்கள் இருக்குமடி கட்டளகன் மேலி சொல்லிக்குமடி கண்டாலே கண்கள் இமைக்குமாரி கட்டளகன் மேலி சொல்லிக்கிறது கொண்டையன் கோட்டையதுவர் கண்ணப்போ அவர் கொண்டையோம் கோட்டையடி மரவரடி கண்ணப்போ அவர் மரவர் உள்ளே திலகமாகி கண்ணம்மா கண்ணம்மா மக்களுக்கு நல்ல விதத்தில் உண்மையோடு உழைக்க தேவை யாரம்மா அவரே பசுமுத்து ராமலிங்கம் தானம்மா அவரே பசுமுத்து ராமலிங்கம் தானம்மா அரண்மனை காவலனும் மயான காவலாளியா இருக்கிற தோட்டத்தை பார்த்தேன் அரண்மனை காவலாளி அரண்மனை காவலாளி ஐயா நாங்க வெளிதேசத்துல இருந்து வரோம் என் பெயர் சிலம்பாய் என் பேரு இவர் பேரு சிலம்பாய் நான் சேவுக்கு போனார் இருவரும் உங்கள் மகாராஜாவை பார்க்க வேண்டும் மதுரையில மெஸ் வச்சிருக்கிறதா போனார் மெஸ் அந்த மெஸ் இல்லப்பா இனிமேத்த வைக்க போறோம் சரி இப்ப உங்க இவர்கர்ல அது கோட்டை பெருமாள் ஆமா அவரை பார்க்கணும் கோட்டை பெருமாள் ஆமா என்னத்துக்கு பார்க்கணும் நீங்க அவருடைய தம்பியப்பா நானு இந்த பிள்ளை யாரு இது என்னுடைய மனைவி வணக்கம் நீங்க எப்படியாவது எங்க அண்ணனை பார்க்கணும் உதவி பண்ணுங்க கண்டிப்பாக கூட்டு வாங்க பாப்போம் யாரையாவது பிடிச்சி மண்ணா மண்ணா அவரு சேவகர் தாங்களை பார்ப்பதற்காக இருவர் வந்திருக்கிறார்கள் பாருங்க தம்பி நாங்கள் இருவரும் வெளிதேசத்திலிருந்து வருகிறோம் சரி நாங்கள் கூட பொறுத்த சரி ஒரு நாள் நம் வேட்டையிட மார்க்கத்தில் சிறு வயது ஆமா தவறாக வேட்டையாட காரணத்தால் தந்தையை அடித்து விட்டார் அதனால் கோபம் கொண்டு நான் வெளிமாநிலம் சென்றேன் சரி வியாபாரங்கள் பல செய்து நன்றாக உள்ளேன் அப்படியா உங்களை கண்டு வரலாம் என்று வந்தேன் வந்திருவர்களே அல்வா தம்பி கிருஷ்ணா பாருங்க உங்கள் வந்திருவர்களே இவனின் தம்பி வெகுதலில் வந்திருக்கிறார் இவருக்கு அரசு அரவணை மந்திரியே தொண்டைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஜாலுவா கொடுக்க யாரும் கிடையாது இவன் யாரும் மாயக்கானா இருக்கிறார் ஏன்னு சொன்னால் எனக்கு குழந்தைகள் பிறந்த எப்படியோ தெரிந்து கொண்டு இங்க வந்துள்ளா நீங்க எதுவும் தெரிவித்தீர்களா தெரிவித்தேன் மந்திரி அவர்களே சொல்லுங்கள் இவன் மாயக்காரன் குழந்தைகள் இப்படியே பிறந்தது தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார் குழந்தை அழைத்து பாதுகாப்பிற்கு செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் மந்திரியே
என்ன செய்வது? இவர் கண்ணில் படாமல் வாழ்க்கை தற்சமயம் பாதிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். பட்டவரும் பாலும்
தம்பட்டு வச்சிருப்பட்ட கொஞ்சம் நிம்மதி சின்ன சின்ன பூவி நீ கண்ணால் போது போது பார்த்தது இல்லையா? ஆமா, கொஞ்சம் காமிச்சு நல்லா இருக்கும். ஆமா,
பெரிய குஞ்ச காமிச்சவா சின்ன குஞ்ச காமிச்சவா? ஓ, இந்த குழந்தை என்ன குஞ்சியா, கோழியா குழந்தையா? கோழி கோழி தானே. எங்க நான் சொல்ற மாதிரி சத்தியமான பாப்பா, சத்தியமானப்பா குஞ்சு. அழகர் மலையில் இருக்கக்கூடிய நல்லா குளத்தில் இருக்க மகாகாளியின் சத்தியமாக, நல்ல மகாலிமன் சத்தியமாக, இந்த கூடையில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த கூடையில் இருப்பது, இந்த கூடையில் இருப்பது அனைத்து கோழியும் குழந்தை, சரி, அனைத்து குழந்தைகள், அனைத்து குழந்தைகள், அனைத்து குழந்தைகள் உண்மைக்குமே கோழி. அப்பா கோழி ஒழுங்கா சொல்றாங்க, கோழியா குச்சாரா? கோழியா குழந்தையா? சத்தியமாக இந்த கூடையில் இருக்கக்கூடிய அனைத்தும் கோழியாக போக கிடவது, கோழியாக போக கிடவது, கோழியாக போக கிடவது. இது முக்காலும் சத்தியம், சத்தியம், சத்தியம். நீங்க சொல்லப்பா, சத்தியம், 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 சத்தியம். ரெண்டு வந்து ஆச்சுட்டாண்டாம நான் கல்லே தொலைச்சு
கருமலைய முட்டையிட்டேன், கருமலைய முட்டையிட்டேன், கருமலைய முட்டையிட்டேன். நான் இட்டது நாலு முட்டை, பொறிச்சது மூணு குஞ்சு. ஐயா நான் இட்டது நாலு முட்டை, பொறிச்சது மூணு குஞ்சு. அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சுக்க தேட மூணு மலை சுத்தி வந்தேன், மூணு மலை சுத்தி வந்தேன், மூணு மலை சுத்தி வந்தேன். நடு குஞ்சுக்கிற தேட நாலு மலை சுத்தி வந்தேன், நாலு மலை சுத்தி வந்தேன், நாலு மலை சுத்தி வந்தேன். இரவு குஞ்சுக்க தேட போகையில போகையில் என்ன காணா குரத்து மக கண்டு இருந்து கண்ணி வச்சா மக்கா உங்களை பாதியில விட்டினா இப்ப பரலோகம் போறேனே 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 போறேனே. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். என்ன இந்த சோதனை
முன்பாக மரியாதைக்குரிய ஐயா பசுங்கோள் முத்துராமலிங்க தேவர் அவர்களை போற்றிவிட்டு கதைக்கு